கொரோனா பாதிப்பிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள இதுவரை தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகள் சிறந்த முறையாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ஹோமியோபதி மற்றும் யுனானி மருத்துவர்கள் கூறும் ஆலோசனையை இன்று கேட்கலாம். கொரோனா உலக சமுதாயமே இதுவரை அறிந்திராத புதிய வகையான பெருந்தொற்றாக பரவி மக்களை பீதியிலும் அச்சத்திலும் ஆழ்த்திக்கொண்டிருக்கிறது. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் எதையும் இந்த பெருந்தொற்று விட்டு வைக்கவில்லை. அமெரிக்கா போன்ற பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளே தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திண்டாடிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த தொற்றை கட்டுப்படுத்துவதில் பாரம்பரிய மருத்துவ முறைகள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. உடல் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் இருப்பவர்கள் கொரோனா என்ன எந்த வைரஸ் ஆனாலும் அதனை மிகவும் உறுதியோடு எதிர்கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர் ஆயுஷ் மருத்துவர்கள். இத்தகைய பாரம்பரிய மருந்துகளை தேவைக்கேற்ப உட்கொள்வதன் மூலம் மனித உடலில் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இதுபோன்ற பெருந்தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு ஏற்றதாக உடல் வலிமை கிடைக்கும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஹோமியோபதி மருந்தான ஹர்சினிகம் ஆல்பம் 30 மருந்தையும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது. தும்மல், இருமல், தொண்டை வலி, வறட்டு இருமல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் இந்த மாத்திரைகளை 3 நாட்களுக்கு வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் சுபா. மத்திய அரசு ஹோமியோபதி மருந்தான அர்சினிகம் ஆல்பம் 30 போன்ற மருந்துகளையும் வந்து கொரோனா பாதிப்புக்கு தடுப்பு மருந்தாக பரிந்துரைக்கிறது. இது பற்றி உங்கள் கருத்து? ஆர்சனிக்கம் ஆல்பம் 30ன்றது வந்து நம்ம ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஹோமியோபதியில் வந்து பரிந்துரை செய்திருக்காங்க. அதன்படி இந்த ஆர்சனிக்கம் ஆல்பம் 30ன்ற மருந்து வந்து எனி ஃப்ளூ லைக் இல்னஸ் எது வேணால் எடுத்துக்கலாம் நம்ம. அதே சேம் செட் ஆஃப் அதாவது கொரோனா இருந்தாலும் சரி ஃப்ளூ லைக் இல்னஸ் இல்லை அதுலேயும் சரி சேம் செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரிவென்டிவாக ஆசால் 30ஐ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் வந்து நம்ம ஆரோக்கியம் ஜிஓவில் வந்து தமிழ்நாட்டிலையும் நம்ம மருந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மாத்திரை மட்டும் 3 நாளைக்கு எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இந்த 3 நாளைக்கு மட்டும் இந்த 1 மந்த் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த கோவிட் பேண்டமிக் முடிகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மருந்து. காலையில் மட்டும் 4 மாத்திரை 3 நாளைக்கு எடுத்துக்கணும். உடலின் ஆற்றலை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க யுனானி மருத்துவ முறையிலும் பல மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. யுனானி மருத்துவ பேராசிரியர் முஷ்டாக் அகமத் இதனை பற்றி விரிவாக விளக்குகிறார். அதாவது வந்து ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அப்படின்றப்ப நிறைய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் வந்துடாது. இதில் வந்து ஒரு சில அதாவது இந்த மெடிசினை ப்ரிப்பேர் பண்ணுற முறைகள், மெடிசினை வந்து சுத்தப்படுத்துகிற முறைகள் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அதாவது நாங்கள் வந்து ஒரு சில டேப்லெட்ஸு, இந்த டேப்லெட்ஸு நாங்கள் வந்து 2 விதமாக ஒன்று ஹப்பாவும் குர்ஸாவும் கொடுப்போம். அதே மாதிரி வந்து என்ன எங்கள்கிட்ட மேக்ஸிமம் என்ன இருக்கும்னா வந்து கஷாயம் வந்து எங்கள்கிட்ட ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் வந்து லேகியத்தை வந்து நாங்கள் வந்து 2-3 இதுவாக நாங்கள் பிரிச்சிருப்போம். அது இல்லாமல் கஷாயத்தில் வந்து ஜோஷிந்த ஜீஹன் இங்கே வந்து ஜோஷந்தா அப்படிங்கிறது வந்து இந்த கஷாயம் தான். இதுக்கு வந்து என்ன ஏற்கனவே இந்த ஜீஹ் அப்படிங்கிறது வந்து என்ன மூச்சு திணறலுக்கு கொடுக்குற வந்து மருந்து. அதே மாதிரி வந்து ஹும்மா அப்படின்னு ஜோஷிந்த ஹும்மா அப்படின்னா அரபிக்கில் ஹும்மான்றது வந்து ஒரு ஜுரம். இப்போ இந்த ஜுரத்துக்கும் மூச்சு திணறலுக்கும் கொடுக்குற ரெண்டு இந்த ஜோஷந்தா வந்து நாங்கள் இந்த கஷாயத்தை வந்து கண்டினியூஷனாக எங்கள் பேஷண்ட்டுக்கு வந்து வழங்கிட்டு வரோம். அது இல்லாமல் இப்போ எங்களுடைய இந்த யுனானி மருத்துவத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லா டிசீஸும் வந்து என்ன டைரெக்டாக வந்து லிவர் இந்த ப்ரொடெக்டிவ் ஆஃப் தி லிவர் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த லிவரில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் வியாதி வரும்ன்றது தான் வந்து எங்களுடைய பேசிக் பிரின்சிபல். அந்த பேசிக் பிரின்சிபல் படி இந்த லிவருக்கு வந்து கொடுக்குற லிவர் டானிக்கில் வந்து மாஜூன தபீதுல் வர்த் அப்படின்னு வந்து ஒரு லேகியம் இருக்குது. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெடிசின். இதில் வந்து ஈவன்தோ இந்த ஆல்கஹால் ஆனாலையும் இல்லை டயபெட்டிக்கில் ஆனாலையும் இல்லை வேறு எந்த விதமான நோய் வந்து பாதிக்கப்பட்டாலும் லிவர் வந்து என்ன அந்த லிப்போ ஹெப்படோமெகலியோ இல்லை ஃபைப்ரேட்டிக்கோ இல்லை ஏதாவது டியூமரோ எது இருந்தாலையும் வந்து தடுக்கிற நல்ல மருந்து இந்த மாஜூன தபீதுல் வர்த். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப பெருந்தொற்று பாதிப்பை உணர்ந்து எதனால் நோய் ஏற்படுகிறது என்பதை கண்டறிவதுடன் தொன்று தொட்டு நம் முன்னோர் கடைபிடித்த பாரம்பரிய மருத்துவ முறைகளை பயன்படுத்தி தொற்றிலிருந்து மீட்சி அடைவோம், மக்களை பாதுகாப்போம்.